அகில உலக டிவி நேயர்களுக்கு ஸ்ரீ மகா சரபேஸ்வரர் பீடத்தின் சார்பில் அன்பு வணக்கங்கள் இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு குரு பலன்களைப் பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த வருட குரு பலன்கள் மிக மிக சிறப்பாக அனைத்து ராசியினருக்கும் அமைகிறது குரு பகவான் மிகவும் சக்தி வாய்ந்த சுபகிரகம் குரு பார்வையில் அனைத்து நன்மைகளும் சிறப்பாக நடக்கும் குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கடன் உடையவர்களுக்கு கடன் தீர்வு வியாதி உடையவர்களுக்கு வியாதியை சரி செய்யும் சிறப்பான அம்சங்கள் மற்றும் எதிரியை மாய்க்கக்கூடிய பலம் இவை அனைத்தையும் குரு பகவான் தருவார் திருமண பாக்கியத்தையும் தருவார் குரு தன்னுடைய ஒன்று மூணு ஐந்து ஏழு ஒன்பது பதினோராம் பார்வைகளின் மூலமாக எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்தில் நாகதோஷமோ செவ்வாதோஷமோ ராகுவோ கேதுவோ தோஷத்தின் அமைப்பாக இருக்கக்கூடிய சுக்கரனோ இருந்தால் குருவின் பார்வையில் அந்த தோஷங்கள் பரிவர்த்தனை அடைகிறது சாந்தி அடைகிறது அதனால் குரு பார்த்தால் கோடி நன்மை குருவின் பார்வையில் நாகதோஷம் செவ்வாதோஷம் தோஷம் அனைத்தும் மறைந்து போகும் அத்துடன் பூர்வ ஜென்மாதிபதி ஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது பித்ருக்களால் ஏற்படும் கஷ்டங்கள் பித்ரு சாபங்கள் இவை அனைத்தையும் நிவர்த்தி செய்து பித்ருக்களின் முழு அனுகிரகத்தை அவர் அளிக்கிறார் அதேபோல் ஜென்மத்தில் வரும்பொழுது ஜென்மத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களையும் நீக்கி ராசியின் பலத்தை கூட்டி அனைத்து சுபமான பலங்களையும் குரு பகவான் அளிப்பார் இப்படிப்பட்ட குரு பகவான் சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் முப்பதாம் தேதி நவம்பர் பதினைந்தாம் தேதி இரவு ஒன்பது மணி இருபத்தெட்டு நிமிடத்திற்கு தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் இந்த பெயர்ச்சி மிக மிக சிறப்பான பெயர்ச்சியாக அமைகிறது அனைத்து ராசியினருக்கும் மிகப்பெரிய பெரிய சிறப்புமிக்க பலன்களை குரு பகவான் அளிக்கிறார் இந்த பலன்களை அனைவரும் பெற்று மகிழ வேண்டும் அத்துடன் இன்று ராசி மண்டலத்தின் இரண்டாவது ராசியாக விளங்கக்கூடிய ராசியின் குரு பயிற்சி பலன்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அன்பு உள்ளம் கொண்ட ரிஷப ராசி நேர்களே உங்களுடைய எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு குரு பயிற்சி அடைகிறார் அஷ்டமத்து குருவாக இருந்த அவர் தற்பொழுது பாக்யஸ்தானத்திற்கு சென்று மிகப்பெரிய பலன்களை உங்களுக்கு அளிக்க உள்ளார் ஒன்பதாம் இடத்தில் சென்று அமரக்கூடிய குருபகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ஒன்றாம் இடம் மூன்றாம் இடம் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அதாவது ஐந்தாம் பார்வையாக ஜென்மத்தை பார்க்கிறார் ஜென்மம் என்பது ஒன்றாம் இடம் நம்முடைய உடல் ரீதியான துன்பங்கள் உடல் ரீதியான கஷ்டங்கள் நம்முடைய கிரகதோஷங்கள் நம்முடைய பித்ரு சாபங்கள் நம்முடைய அனைத்து விதமான கடன் தொந்தரவுகள் இவை அனைத்தையும் குரு பார்வையின் மூலமாக நிவர்த்தி செய்து இந்த ஜென்மத்தில் நாம் பெற்ற அனைத்து பாவங்களையும் நிவர்த்தி செய்து முழு இறைவனுடைய கடாட்சத்தை குரு பகவான் அளிப்பார் அப்படிப்பட்ட ஜென்மத்தின் பார்வையில் ஜென்மம் சுத்தமாகும் என்று கூறுவார்கள் அதேபோல் தன்னுடைய ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடமாகிய காரிய வீரிய சுபஸ்தானத்தை பார்க்கிறார் மற்றும் சகோதர ஸ்தானம் சகோதரர்களால் ஏற்படக்கூடிய நன்மைகள் பிரிந்த சகோதர சகோதரிகள் ஒன்றிணைவார்கள் பலதரப்பட்ட பிரச்சனைகளாலும் வழக்குகளாலும் வியாகியானங்களாலும் பிரியப்பட்ட அண்ணன் தம்பிகள் ஒன்றிணைவார்கள் சகோதரர்களின் பலம் கூடும் மற்றும் வீரிய விஜயஸ்தானமும் சித்தியாகும் எந்த ஒரு காரியத்தை எதிர்கொண்டாலும் வெற்றியுடனும் சிறப்பாகவும் அந்த காரியம் நடந்தேறும் விஜயம் என்றால் வெற்றி வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு அமைப்பு குரு பார்வையால் இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக அமைகிறது அதேபோல் குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாவது பார்வையாக பூர்வ ஜென்மாதிபதி ஸ்தானமாகிய ஆகிய ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் பூர்வ ஜென்மாதிபதி ஸ்தானம் என்பது உங்களுடைய பித்திருக்களின் அனுகிரகங்கள் குலதெய்வத்தின் அனுகிரகங்களை குறிக்கக்கூடியது எங்கேனும் பித்திருக்களின் சாபங்கள் இருந்தால் அவற்றை நிவர்த்தி செய்து சிறப்பான அனுகூலங்களை தருவார் அதேபோல் குலதெய்வத்தின் தோஷங்கள் இருந்தாலோ குலதெய்வ குறைபாடுகள் இருந்தாலோ அவற்றால் ஏற்படக்கூடிய தீமைகள் ஏதேனும் உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலோ அவற்றை குரு பார்வையால் சிறப்பாக சரி செய்து தருவார் இப்படி ஜென்மம் மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஆகிய மூன்று இடங்களிலும் தன்னுடைய பார்வையை செலுத்தி மிகப்பெரிய வாழ்க்கையை ரிஷபராசி நேயர்களுக்கு குரு பகவான் அளிக்க உள்ளார் இந்த குருபயிற்சி ரிஷபராசி நேயர்களின் குடும்பத்தில் மிக மிக சிறப்பான அனுகூலங்களை அளிக்கப் போகிறது குழந்தை பாகிய குறைபாட்டை சரி செய்யும் குழந்தை பாகியத்தை கொடுக்கும் கடனை சரி செய்யும் வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கும் லாபங்களை பெருக்கிக் கொடுக்கும் தெய்வ அனுகூலங்களையும் தெய்வ நம்பிக்கையும் அதிகரித்து இறைவனின் அனுகிரகத்தையும் உங்களுக்கு அளிக்கும் இப்படிப்பட்ட குரு உங்களுக்கு சிறப்பாக அமைகிறது மற்றும் இந்த குரு பயிற்சியில் ரிஷபராசி நேயர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் காஞ்சிபுரத்தில் பிள்ளையார் பிள்ளையார்பாளையத்தில் அமைந்திருக்கக்கூடிய காயாரோகினீஸ்வரர் என்னும் சிவஸ்தலத்தில் குருபகவான் தன்னுடைய கிரகஸ்தானத்தை பெற்றார் குருபகவான் பகவான் கொண்டு அவரை நினைத்து பல நூறு ஆண்டுகள் தவமிருந்து தன்னுடைய கிரக நிலையை அடைந்த இடமே காயா ரோகினீஸ்வரர் திருத்தலம் காயார் குளம் என்று கூறுவார்கள் அதற்கு அருகிலேயே இருக்கக்கூடிய பிள்ளையபாளையத்தில் அமைந்திருக்கக்கூடிய காயார் ரோகினீஸ்வரர் சிவஸ்தலம் அந்த சிவஸ்தலத்தில் குருபகவான் பகவான் தனித்து அமர்ந்திருக்கிறார் குருவும் அமர்ந்திருக்கிறார் குருவின் குருவாக இருக்கக்கூடிய தட்சணாமூர்த்தியும் அமர்ந்திருக்கிறார் அந்த திருஸ்தலம் மகாலட்சுமி கடாட்சம் பெற்ற திருஸ்தலம் மகாலட்சுமி சிவபெருமானை வணங்கி மகாலட்சுமி கடாட்சத்தை பெற்ற இடமாகவும் அமைகிறது அந்த திருத்தலத்தில் வெளியில் கோவிலின் வெளியில் வந்தால் காக புஜண்டரின் ஜீவசமாதி அமைந்துள்ளது லிங்கபேஸ்வரர் என்ற பெயரில் தனி சன்னதியாக அமர்ந்திருக்கக்கூடிய அந்த திருச்சன்னதியே காக புஜண்டரின் ஜீவசமாதி காகபுஜண்டர் குருபலம் மிக்கவர் ஆக இந்த குரு பயிற்சியில் ரிஷபராசி நேர்கள் காஞ்சிபுரத்தில் பிள்ளையார்பாளையத்தில் தாயார்குளம் அருகில் உள்ள காயாரோகினேஸ்வரர் கோவிலுக்கு சென்று குரு கோவில் என்று கூறுவார்கள் காயாரோகிணீரர் கோயிலுக்கு சென்று அங்கு அமைந்திருக்கக்கூடிய குரு பகவானை வணங்கி தட்சணாமூர்த்தியை வணங்கி காயா காயாரோகிணீஸ்வரரை வணங்கி அம்பாளை வணங்கி பின்பு வெளியே வந்து காக புஜண்டரின் ஜீவசமாதியம் வணங்கி அனைத்து சன்னதிகளிலும் நெய்தீபங்கள் இட்டு குருபகவானுக்கு பகவானுக்கு அர்ச்சனை செய்து மஞ்சள் நிற ஆடை செலுத்தி வணங்கி அவரின் அருளை பெறுமாறு அனைத்து நேர்களையும் பணிவுடன் கேட்டு வணங்கிக் கொள்கிறோம் வணக்கம்